ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேவரட் சீரியல் பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கி நல்லா நினச்சின்னு ஷார்ட் ஆகி ரிவ்யூ பார்க்கலாம். ராஜு வந்து டியூஷனில் ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து கோமதி சொல்கிறாங்க, மாமா கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை படிப்பு விஷயம் மாமா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார், நான் நேரம் பார்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாங்க. டியூஷன் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த டைம் பார்த்து தங்கமேல் வெளில வரும், ஐயோ ஆத்தி இவன் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாலும் நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டு வர போகிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அக்கா அக்கா இந்த பையனுக்கு ஒரு போயமில் வந்து டவுட்டாக நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. வராத ஃபோனில் ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பேசுகிறாங்க. ஃபோன் சைலண்டில் இருக்கா தான் சத்தம் கேட்கல, நான் உள்ளே போய் பேசிட்டு வரேன் சொல்லிட்டு தங்கமேல் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. உள்ளே போய் அவங்க அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராஜு டியூஷன் ஆரம்பிச்சிருக்கா, என்ன வர சொல்லிக் கொடுக்க சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து உங்கள் மாமாக்கு இந்த விஷயம் தெரியுமா கேட்குறாங்க. தெரியாத சந்தர்ப்பம் பார்த்து சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் சொல்கிறாங்க. அப்பனி சமயமே பார்க்காம கோத்து விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலுக்கு அவங்க அம்மா ஐடியா கொடுக்குறாங்க. செந்தில் வந்து வெளியில் வேலை விஷயமா இருக்காரு. மீனா ஃபோன் பண்ணுறாங்க, என்னடி வேலை நேரத்தில் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்குறாரு. இல்லை பிரேக் டைமாக தான் ஃபோன் பண்ணேன், நான் வரதுக்குள்ளே நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. செந்தில் வந்துடுவேன் சொல்கிறாரு, ஆனால் அவர் வேலை இன்னும் முடியல, சரி அப்பா கிட்டே ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை இல்லை, என்ன ஆனாலும் அவங்கள பார்த்து நீ காசு வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாரு. ரூமில் வந்து மீனா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நேரமாக செந்தில காணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கால் பண்ணுறாங்க. கோமதி ராஜீவ் வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து ராஜும் கோமதியும் வந்து தங்கமயில் வந்து கடைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போன விஷயத்தெல்லாம் மீனா கிட்ட சொல்கிறாங்க. ஐயோ மாமா கோபப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதாண்டி இருக்கும், நீங்கள் முதல் நாள் விட்டுருப்பாரு, வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும்னு கோமதி சொல்கிறாங்க. என்னடி செந்தில் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவர் வெளில போனார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இந்நேரத்துக்கு இங்கே வெளில போனா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. நான் வீட்டுக்கு வந்து அதெல்லாம் வழக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. பாண்டியன் வீட்டுக்கு வராரு. கோமதி வந்து என்னென்னு கேட்கறதுக்கு முன்னாடி தங்கமையில் வந்துட்டிங்களா மாமான்னு சொல்லிட்டு தண்ணியில் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. பண பேகை வந்து இந்த கோமதி உள்ளே வைய அப்படின்ட்டு பாண்டியன் கொடுக்க போகிறாரு. அதுக்குள்ளே வெடுக்குன்னு வந்து தங்கமையில் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே கோமதிக்கு வந்து டென்ஷன் ஆகிடுது, ராஜு ஷாக் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.